Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் சப்பாத்தி பூரி புலாவ் ஒயிட் ரைஸோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நாலு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இது கூட ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான அளவு தனி மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை கலவையை நம்ம பணியாரக்கல்லில் சேர்த்து சின்ன சின்ன பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கணும். அதுக்கு பணியாரக்கல் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு குழிகள்லையுமே கால் டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒவ்வொரு குழிகள்லையுமே முக்கால் அளவு மட்டும் முட்டையோட கலவையை சேர்த்துக்கோங்க. அப்போதான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டாவது சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்மள்கிட்ட இருக்கிற மிச்ச முட்டைக்கலவையும் இதே மாதிரி பணியாரங்களாக செஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு மொத்தமாக 17 பணியாரங்கள் கிடச்சிது. அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த முட்டை பணியாரத்தை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா கரெக்டான பதத்தில் வரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை பணியாரத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். பணியாரத்தை சேர்த்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போது அந்த கிரேவி எல்லாமே முட்டையில் இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு கிரேவியே திக்காயிடுச்சு. அந்த முட்டை பணியாரம் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி எல்லாமே உள்ளே நல்லா உறிஞ்சிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, சாதம், புலாவோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.